வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அரபிக் கடலோரம் நகர்ந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அதாவது மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறி தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலே நீடிக்கும் கீழடுக்கு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த ஒரே கீழடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு வடகிழக்கு வடமேற்கு, அதாவது வடக்கு திசையிலிருந்து, வடக்கு வடகிழக்கு வடமேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவியை தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், சரியாக சொல்லப்போனால் மேற்கு மாவட்டங்கள், கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு தீவிரப்படுத்த இருக்கிறது. கன்னியாகுமரி முதல் வேலூர் வரைக்கும், வேலூருக்கு மேற்கே, அதாவது இன்னும் சொல்ல போனால் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கே, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட மேற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, திருச்சி மாவட்ட பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை அல்லது இரவு, எப்போ பெய்தாலும் ஒரு முறை தான், மாலை பெய்து விட்டால் இரவு பெய்யாது, தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இரவு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, நள்ளிரவு அதிகாலை கூட ஆங்காங்கே மழை இருக்குது. இன்றைய மழை வாய்ப்பு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஒரு சில இடங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எட்டும். திருவள்ளூர், சென்னைக்கு மட்டும் ஒரு 2 நாள் பிடிக்கும், ஏன்னா அந்த இடத்துல தான் குளிர்காற்று நுழையுது. ஆன்டி கிளாக் வைஸை சொல்லும் பொழுது வடமேற்காக வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திர பகுதியில் உள்ளே நுழைந்து வெப்பமடைந்து வடக்கிலிருந்து தமிழ்நாட்டில் நுழைகிறது. ஆக மேற்கு மாவட்டங்களில் தான் வெப்பமடைந்த நீராவி நுழையும், அது கிழக்கிலிருந்து வரக்கூடிய, இதே சுற்றில் வரக்கூடிய, உள் சுற்றில் வரக்கூடிய கிழக்கு காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களின் தெற்கு பகுதி, அதாவது விழுப்புரம், கடலூர், இதற்கு தெற்கே உள்ள விழுப்புரம், கடலூர் உட்பட கடலூருக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி வரைக்கும், மேற்கு மாவட்டங்கள் அனைத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே வடவுள் மாவட்டங்கள், கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதி. நாளையிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகிறது. நாளையிலிருந்து, நாளைய மறுதினத்திலிருந்து சென்னை திருவள்ளூரும் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சென்னை திருவள்ளூருக்கும் கிடைக்கும், திங்கக்கிழமையிலிருந்து கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் கிடைக்கும். ஆக 2 நாட்கள் கழித்து சென்னை திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இந்த காற்று சுழற்சியானது அமைப்பை ஏற்படுத்தும். ஆக வெப்பமடைவதற்கு உள்ளே குளிர்காற்றாக நுழைவது வெப்பமடைந்து மேற்கு மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தும் என்பதனால், உள் மாவட்டங்களில் சந்திப்பு ஏற்படுத்தும் என்பதனால் இப்பொழுது இந்த அமைப்பு, பிறகு இந்த காற்று சுழற்சி விலகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே பரவலான மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை லேசாக கேரளாவில் தீவிரமாக இருக்கும், அது ரொம்ப பெரிதாக இருக்காது, கடலோர பகுதிகளில் மாலை இரவு இடிமழை பொழிவாக கொடுக்கும். 24 மணி நேரம் தென்மேற்கு பருவமழையாக இல்லாமல் வெப்பசலன இடிமழை பொழிவு போல மாலை இரவு மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா பகுதிகளில், கடலோர கேரளா கடலோர கர்நாடகாவில் பொழியும். படிப்படியாக நாடெங்கும் மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது. தற்பொழுது மேற்கு வங்கம், அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியுள்ள, அதாவது மேற்கு வங்கம், அசாம், மேகாலயா, அதனை ஒட்டியுள்ள வடக்கு ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சியானது இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வழியாக பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் அப்படியே டெல்லி வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். ஆக படிப்படியாக தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் தொடங்கும். நம்ம மாவட்டங்களில், நம்ம மாநிலத்தில், தென் மாநிலங்களில் மாலை இரவு இடிமழை பொழிவாக தொடரும். தற்பொழுது இருக்கக்கூடிய மழைப்பொழிவு சற்று தீவிரமடைந்து 23ஆம் தேதி வரைக்கும் தான் இது தொடரும். 23ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து
பாகிஸ்தான் எல்லைப்பகுதியை நோக்கி நகரக்கூடிய அந்த காற்று சுழற்சி செயலிழந்த பிறகு புதிய வளிமண்டல சுழற்சி ஒடிசா கடலோரம் உருவாகி தென்மேற்கு பருவமழையை மீண்டும் தீவிரப்படுத்தும். ஆக மாத இறுதி நாளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. அதுவரைக்கும் மாலை இரவு வெப்பச்சலனம் ஒதுக்கி ஒதுக்கி இடிமழை பொழிவு கொடுக்கும். வெப்பச்சலனம் காரணமாக செப்டம்பரிலே ஆந்திர பிரதேசத்தில் தான் அடிக்கடி காற்று சுழற்சி நிகழ்வுகள் உருவாகும். முதல்ல வடக்கு ஆந்திர பிரதேசம், அடுத்தது மத்திய ஆந்திர பிரதேசம், அக்டோபரில் மத்திய ஆந்திர பிரதேசம் என்று செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா, கோவா மற்றும் வடக்கு கர்நாடகா பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கிறது. நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை மீண்டும் நிரப்பும், நிரம்பாத அணைகள் எல்லாம் நிரப்பும். தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பொழிவு இருக்கும். தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட் 15 நேற்று திருவள்ளூரில் விழுந்தது. இன்றைக்கு சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர் போன்ற வடகடலோர வடவுள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் விழும். படிப்படியாக ஆகஸ்ட் 31 வரை தமிழ்நாட்டில் தெற்கு நோக்கி நகர்ந்து கன்னியாகுமரி கடற்பகுதிக்கு ஆகஸ்ட் 31 பிறகு விலகிச் செல்லும். அதாவது செப்டம்பர் 1 விலகிச் செல்லும். இதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் மிகுந்திருக்கும். வளிமண்டல சுழற்சி காரணமாக மாலை இரவு மழை பொழிவை கொடுப்பதற்கு முன்பு கடுமையான ஒரு வியர்வை புழுக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆக தமிழ்நாட்டிலே படிப்படியாக மாலை இரவு மழைப்பொழிவு பரவலாக போகிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். உங்களுக்கு ஒதுக்கினால் அதே நாளில் வேறொரு மணி நேரங்கள் பொழியும், அன்றே ஒதுக்கினால் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும். ஆக வரக்கூடிய 23 வரைக்கும் இந்த சுற்று மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களிலே பரவலாக போகிறது. படிப்படியாக காற்று பகுதிக்கு இன்றைக்கே வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு உறுதியாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 100% உறுதியாக காற்று பகுதிக்கும் மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபரிலும் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 23 தொடங்கி இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களை மையமாக வைத்து அதிக மழை பொழிவை கொடுக்கும். முதலிலே வடக்கு, அடுத்தது வடக்கு சற்று தெற்கே, வடக்கில் சற்று தெற்கே, அடுத்தது மத்திய மாவட்டங்கள், அடுத்தது இலங்கையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று ஒவ்வொரு நிகழ்வாக கடலோர மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பான ஒரு மழை பொழிவை கொடுக்கும். உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை, கடலோரம் ப்ளஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே இதில் எந்த மாற்றமும் இல்லை. நெகட்டிவ் ஐபோடி மற்றும் லானின் அமைப்பு கண்டிப்பாக மழை பொழிவை வலிமை பெறச் செய்யும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஜனவரி முதல் வாரம் மற்றும் 2 வரை கூட வடகிழக்கு பருவமழை தொடரலாம். ஆனால் சரியான நேரத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 23 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை மாறுதல் துல்லியம் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.